ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தாங்க நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் செயலி வந்து நிறுத்த போகிறாங்களா இல்லை வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குள்ளே எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்களுடைய ப்ரைவசி பாலிசி வந்து நீங்கள் ஒத்துக்குறீங்களா அக்செப்ட் பண்ணுறீங்களா அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்றத அக்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதனுடைய நேரம் வந்து காலம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க தள்ளி போட்டது பார்த்திங்கன்னா இப்போ மே பதினைந்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க மே பதினைந்துக்குள்ளே அவங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய ப்ரைவசி பாலிசியை நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா அப்படின்றத தான் கொடுக்குறாங்க இந்து தமிழ் திசை நாளிதழில் இன்றைக்கி வெளியான செய்தி என்ன பார்த்திங்கன்னா மே பதினைந்துக்குள்ளே நம்ம வாட்ஸ்அப்பினுடைய பிரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன செய்ய போகிறாங்க நமக்கு என்ன நடக்கும் நமக்கு வாட்ஸ்அப் வருமா வராதா என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மே பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வாட்ஸ்அப்னுடைய பிரைவசி பாலிசியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலை அக்ரி கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நமக்கு எந்த ஒரு மெசேஜும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறதோ யார் அனுப்புகிறதும் வராது அதே மாதிரி நாம் அனுப்புகிற எந்த மெசேஜும் அவங்களுக்கு போய் சேராது யாருக்கு அனுப்புகிறோமோ அதாவது நோ மெசேஜஸ் உங்களுக்கு எந்த மெசேஜும் ரிசீவும் ஆகாது நீங்கள் எந்த மெசேஜும் சென்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் அதை வந்து நிறுத்த போகிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால்ஸ் மட்டும் வரும் நீங்கள் பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பினுடைய ப்ரைவசி பாலிசியை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காலம் நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள்கள் வரை அவங்க பொறுத்திருந்து பார்ப்பாங்க அதன் பிறகும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலனா உங்களுக்கு எந்தவித கால்ஸ் கூட அனுமதி இல்லாமல் உங்களுடைய சேவையே வாட்ஸ்அப் சேவையே நிறுத்தப்படும் மே பதினஞ்சுக்குள்ளே இந்த ப்ரைவசி பாலிசி நீங்கள் அக்ரி பண்ணி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் மெசேஜ் அனுப்ப முடியாது யாரோட மெசேஜும் உங்களுக்கு வராது ரிசீவ் பண்ண முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு நூற்றி இருபது நாள் டைம் தராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போயாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு நீங்கள் அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் அமைதியாக எதுவுமே அக்ரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரைவசி பாலிசி தான் நமக்கு முக்கியம் மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுல முழு முனைப்போடு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நூற்றி இருபது நாளுக்கு பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் சேவை நிறுத்தப்படும் வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதனுடைய போக்கு எப்படி தெரியும்னா போக போக தான் தெரியும்